ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம அமுல் பேபி வந்து சத்யாவை ரொம்பவே திட்டிடுறாங்க. நம்ம மன உடஞ்ச சத்யா வந்து ரூமுக்குள்ளே போய் அழுதுகிட்டே இருக்காங்க. இதோட மூவ் ஆகிற நம்ம சத்யா சீரியலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடியஸ் தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அமுல் பேபி சாப்பிட போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாரும் சத்யா எங்கன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறீங்க, சத்யா வந்து இன்னும் சாப்பிட்லையா? அவங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஒருவேளை அவங்க ரூமில் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அமுல் பேபி சொல்கிறாங்க. உடனே நம்ம அமுல் பேபியோட அண்ணா, டேய் என்னடா பேசுகிற, நீ அவங்களை எவ்வளோ திட்டிட்ட, அதனால் மன உடஞ்சி போய் ரூமுக்குள்ளே போய் உக்காந்துருப்பா, நீ போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்லி நம்ம அமுல் பேபியை அனுப்பிடுறாங்க. நம்ம அமுல் பேபி ஒருவேளை நம்ம ரொம்ப திட்டிட்டோமோ அதனால தான் சத்யா ஃபீல் பண்ணுறாங்களோ, சரி அவங்க அழுகல மாட்டாங்க, எப்படியும் அவங்க வந்து சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு நம்ம அமுல் பேபி மேலே போகிறாங்க. போய் சத்யாட்ட பண்ணிப்பிக்கலான்னு போகிறப்ப நம்ம சத்யா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்பவே நம்மளுக்கே ரொம்ப ஃபீலிங்காக ஆயிடுது. உடனே நம்ம அமுல் பேபி, சத்யா உங்கள் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணு இல்லை இது வேற பொண்ணுன்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ என் மேலே தான் சத்யா தப்பு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொன்னோனேவும் நம்ம சத்யா வந்து ஒன்றும் பேசாமல் படுத்துறாங்க. கண்ணு மூடி திறக்கிறவங்களையும் நம்ம சத்யா போய் சாப்பாடு போட்டுட்டு வந்துட்டு கேஸ்வலாக ஆயிடுறாங்க. இந்த அமுல் பேபி, நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணிட்டு அனிதாவும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து எப்படியாவது நம்ம சத்யாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. உடனே நம்ம அனிதா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, உங்கள் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம நிரந்தரமாக இந்த வீட்டில் தங்க முடியும், அதுக்கான வேலையை செய்யுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரை அனுப்பிவிடுறாங்க. உடனே அனிதா வீட்டுக்காரர் மேலே போய் அமுல் பேபிகிட்ட பேசுகிறாங்க. நாம் அமுல் பேபி யாருமே எதிர்பார்க்காத பதிலை சொல்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சத்யா மேலே அமுல் பேபிக்கு வர வர க்ரஸ் அதிகமாகிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அமுல் பேபி வந்து, மாமா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என் பொண்டாட்டியை வச்சு ஏன் முன்னாடியே குறை சொல்கிறீங்கள, என் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா இந்நேரம் நான் அடி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே அனிதா வீட்டுக்காரருக்கு முகம் சுருங்கி கீழே இறங்கி வந்து நடந்ததை அனிதா கிட்ட சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம சத்யா மேலே அவனுக்கு ரஷ்டம் வந்திருக்கோ, இனிமேலும் நம்ம சத்யாவை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அனிதா வேற ஒரு பிளான் போடலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. நைட் ஆகுது, அந்த டைம் பார்த்து சசி வராங்க. அப்போ நம்ம அமுல் பேபியோட அண்ணன், டேய் சசி இன்னார எதுக்குடா வர, இப்போ தான்டா கல்யாணம் முடிஞ்சுது, அவங்களை நிம்மதியை இருக்க விடுறா அப்படின்னு சொல்ல, இல்லை அண்ணே அமுல் பேபி தான் வர சொன்னது, நாளைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது அதனால தான் நான் வந்தேன்னு சொல்ல, சசி அவங்க அண்ணனை ஏமாற்றிட்டு மேலே ஏறி வர்றாங்க. ஆனால் அனிதாவும் அவங்க வீட்டுக்காரும் சசியை பிடிச்சிக்கிறாங்க. இவங்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தோம்னா சத்யா பத்திரம் உண்மை கிடைக்கும், அதை வச்சு நம்ம சத்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு பிளான் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சசி வரவும், டேய் சசி என்னடா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்லை அவங்க எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்காங்க, மொதல் நான் நைட்டு நான் வந்து பார்த்தேன், அப்போ அண்ணன் வந்து பூ மாலை எல்லாத்தையும் போட்டு டெக்கரேஷன் பண்ணாங்க, அப்போ கேட்டதுக்கு அடியே போட்டாங்க, மறாவது நாள் கேட்டேன் அப்போ நம்ம அமுல் பேபி வந்து குங்குமத்தோடு வந்தான், அப்போ அவங்களுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகுது, இது அண்ணங்கிட்ட கேட்க என்னை ரொம்ப அடியே போட்டாருன்னு சொல்லி அந்த அடியெல்லாம் நம்ம அனிதாவோட வீட்டுக்காருக்கு கொடுத்துட்றாங்க. உடனே அனிதா வந்து அவங்க வீட்டுக்காருக்கு அடி போட்டதுனால அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம சசியும் எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்ம அமுல் பேபி கீழிறங்கி வரதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க. என்னடா கல்யாணம் முடிச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுங்களையும் ஆஃபீஸ் கிளம்பிட்டானே, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அனிதா வந்துடுறாங்க. என்னடா பிரபு ரெண்டு நாளே ஆஃபீஸ் போகிறையே, இது சரியாக படலையே அப்படின்னு கொலி முட்டுறாங்க. உடனே அமுல் பேபி, இல்லைக்கா
ஆஃபீஸில் வந்து நாளைக்கு இன்றைக்கி மீட்டிங்கு கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணி ஆகணும். சசியை பண்ண சொன்னதுக்கு அவன் என்னால் முடியாதுடா மாப்பிள்ள, நீ தான் வரணும்னு சொன்னதுனால தான் நான் போகிறேன், போயிட்டு ஹாஃப் அன் அவரில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அனிதா சும்மா இல்லாமல், அப்பா இல்லைப்பா, அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கலை, அவனுக்கு வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுனால தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், ஸோ அவனுக்கு சுத்தமாகவே சத்யாவை பிடிக்கல, அவன் சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அமல் பேபி, ஏக்கா நீ ஏதாவது ஒன்று சொல்லி சண்டையை மூட்டி விடாத, ஓ வேலையை பார்த்துட்டு பேசாமல் இரு. அப்பா நான் சத்யா கூட சந்தோஷமாக தான் இருக்கேன், இனிமேலும் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீரியல் எபிசோடு எண்ட் ஆகுது. நாளைக்கு எபிசோடில் நம்ம அமல் பேபி வீட்டுக்கு வந்து சத்யாவுக்கு எந்த விதமான முறையில் ஆறுதல் கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.